தமிழ்நாடு முழுவதும் தொடர் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சூர் அடுத்த மோடிக்குப்பம் பகுதியில் உள்ள ராயல் ஏரி நிரம்பி வழிந்து விவசாய நிலத்தில் தண்ணீர் புகுந்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 200 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இந்நிலையில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடர் கனமழை பெய்து வருவதால் பழைய குற்றாலம் மற்றும் மெயின் அருவியில் திடீரென காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக சுற்றுலா பயணிகளை அருவி கரையிலிருந்து வெளியேற்றினர். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரால் எந்த பாதிப்பும் இல்லை என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரியை ஆய்வு செய்த பிறகு பேட்டியளித்த அமைச்சர், முகலிவாக்கம் மாங்காடு பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட செம்பரம்பாக்கம் ஏரியின் உபரி நீர் காரணம் இல்லை என்று கூறினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பெய்த கனமழை காரணமாக வராக நதி தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவசர தேவைக்கு கூட வெளியில் செல்ல முடியாத நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வேடந்தாங்கலில் இருந்து தண்டனைப்பேட்டை செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். எனவே அப்பகுதியில் மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.